राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। श्री राम जय जय राम जय जय राम जय जय राम। नी पाड़ नान आड़ वेंडुम गुरुवे नाल्दोरुम अरंगेर वेंडुम अरंगोंडु नान ओड वेंडुम गुरुवे वेंद्रु वर नी आळ्त वेंडुम। नी पाड नान आड वेंडुम गुरुवे नाल्दोरुम अरंगेर वेंडुम அரங்கொண்டு நான் ஓட வேண்டும் குருவே வென்று வர நீ வாழ்த்த வேண்டும்। நீ பாட நான் ஆட வேண்டும் குருவே நாள்தோறும் அரங்கேற வேண்டும்। இனி ஒரு விதி செய்ய வேண்டும் குருவே என்னாலும் அதை காக்க வேண்டும்। தூதுகொண்டு நான் செல்ல வேண்டும் குருவே சிவஞானம் போதிக்க வேண்டும்। யோகி ராம் சூரகுமாரா குருவே யோகி ராம் சூரகுமாரா யோகி ராம் சூரகுமாரா குருவே யோகி ராம் சூரகுமாரா। இந்த பாடல் பேராசிரியர் கல்லூரி முதல்வர் பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதியது। பகவான் சீடி போட்டு ஒலிப்பதிவு எல்லாம் பண்ணி பகவான்கிட்ட கொண்டு போட நான் போயிருக்கேன், என்ன அனுப்பியிருந்தாங்க। அப்போது பகவான் கேட்டு 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 அண்ணாமலை வாசனை ஆண்டி வேடம் கொண்டவா அந்த பாடல் முதல் பாடல் நீ தான் எழுதணும்னு சொல்லி அவர் சொன்னார்। பகவான் நினச்சி இந்த பாடல் எழுதணும், அதை பகவான் திரும்ப திரும்ப கேட்டு ஹூ கம்போஸ் திஸ் சாங் யார் பண்ணது அடியேன் தான் சுவாமி, இல்லை உங்களுடைய கருணையால் அடியேன் எழுதுனது। அடுத்தாப்பில் நீ பாட நான் ஆட வேண்டும் அதுக்கு அர்த்தம் என்ன, ஒவ்வொரு பாட்டுக்கும் அர்த்தம் கேட்டார் சுவாமி। அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி, பகவானுடைய பரம கருணையை எண்ணி 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 ஏங்கினாலும் இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது, எல்லோருக்கும் கிடைக்கணும், அதை நம்ம முயற்சி பண்ணணும், பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லணும்। அப்போ அந்த நீ பாட நான் ஆட வேண்டும் என்று அந்த அதுக்கு அர்த்தம் என்ன, அறங்கொண்டு நான் சொல்ல வேண்டும் குருவே வென்று வர நீ அந்த உலகமங்கு நான் போனோம் அது யார் ஹூ இஸ் தட் பர்சன்। அப்போ நான் சாரி நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் பகவான் எனக்கும் அதுக்கு சொன்னேன் யூ நீ தான் அந்த பகவானுடைய அந்த ஆசீர்வாதம் தான் மலேசியா மண்ணில் முஸ்லீம் நாட்டில் 2 கோயில்கள் எழுப்பப்பட்டது। காணிமடம் யோகி ராம் சிவகுமார் மந்திராலய பிரான்ச் ரவாங் பகவான் இருந்த மேனிக்கு விசேஷரட்டையோட ஒரே மாதத்துக்குள்ளே கட்டி இந்த செலவடித்து கும்பாபிஷேகம் பண்ணோம்। அதேபோல் ஈப்போவிலையும் அதே மாதிரி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோம் பெர்மிஷன் வித் பெர்மிஷனோட। இது ஏன் பகவான் சொன்னார் நீ தான் போவா அப்படின்னார்। அப்போ அதுக்குரிய அர்த்தம் எனக்கு புரியலை அந்த டைமில்। அது அதே டைமில் ஒருத்தர் கொண்டு வந்து பாஸ்போர்ட்டு இந்த இது கேபிட்டல் ஆஃப் த கண்ட்ரிஸ்ன்னு சொல்லி ஒரு இது கொடுத்து வாசிக்க சொல்லாங்க। வாசிக்கும்போது ஒவ்வொரு முதல்ல மலேசியா தான், மலேசியா கோலாலம்பூர் சிங்கப்பூர் சிங்கப்பூர் இப்படி சொல்லிட்டு அப்படின்னு எங்கெங்கெல்லாம் சாமி எடுத்துகிட்டு போனாங்களோ லண்டன், அடுத்தால இப்போ மியான்மார்னு சொல்கிறோமே அந்த இது, எல்லா சுற்றி உள்ள நாடுகள் எல்லா இடத்துக்கும் பகவான் போக வச்சாக. இன்னும் பகவான் நாம பிரச்சாரத்தை பண்ண வைப்பாங்க. பகவான் அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை வரப்பிரசாதம். 2 கோயில்கள் கட்டுறது சாதாரண விஷயமா? அவருடைய பரம கருணை இல்லைன்னா பண்ண முடியுமா? அதை நீ பாட நான் ஆட வேண்டும், குருவே நாள்தோறும் மடங்கேற வேண்டும், இனி ஒரு விதி செய்வோம். அவரும் பாலசுப்ரமணியம் அதை சொன்னார். அண்ணாச்சி இதை யாரை வச்சு எழுதியிருக்கேன்னு நானும் அவர்கிட்ட கேட்டேன். ஏன் ஒன்றை வச்சு தாண்டே என்ன? நான் அதை முதல்ல நம்பலை. பகவான் அதுக்கு அப்ரூவல் பண்ணார். நீ தான் போவா, அந்த பிச்சைக்காரனுடையக்காக வேண்டியே பிறந்தவன் நீன்னு சொல்லி பகவான் அந்த உத்தரவாதம் கொடுத்தாரு. அதாவது அறங்கொண்டு நான் செல்ல வேண்டும், வென்று வர நீ ஆழ்த்த வேண்டும், இனி ஒரு விதி செய்ய வேண்டும், குருவே என்னாலும் அதை காக்க வேண்டும், தூது கொண்டு நான் செல்ல வேண்டும், ஐக்கிய நாட்டம் உருவாக வேண்டும், ஆன்மீகம் தலைத்தோண்ட வேண்டும். எல்லா மக்களும் ஒன்றுன்ன கான்செப்டில் நம்ம பண்ணினோம். அது பகவான் பண்ண வச்சார். அப்படிப்பட்ட பகவானுடைய அந்த பாடலை நினச்ச உடனே நேற்று இரவு 2 மணிக்கு தான் இந்த தாட்டு வந்தது. இந்த பாட்டு சாமி சொன்ன இதை செய்தியாக சொல்லுவோம் அப்படின்னு நினச்சி. அதனால் எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி உருவாண்டு வாழக்கு இந்த பிரார்த்தனையை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல சிங்கப்பூரில் ரொம்ப ஆதரவு இப்போவும் சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிங்கப்பூருக்கு விசா மலேசியாவில் போய் தான் எடுத்தோம். சிங்கப்பூரை சுற்றி பார்க்க போன என்ன அங்கேயும் 1 மாதம் பிடிச்சி சாமி வச்சுக்கிட்டார். வச்சு எல்லா இடங்களுக்கும் எல்லா கோயில்கள்லேயும் வழிபாடுகள், எல்லா வீடுகள்லேயும் நாம பிரச்சாரம் பண்ண வச்சார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய உன்னத அனுபவங்களை, அனுபவம்தான் குரு, அனுபவம்தான் அந்த குரு பண்ணுவார். அப்படிப்பட்ட அந்த சிங்கப்பூர் மண்ணில் இருந்து உதவியாக இருந்தது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு மேஜர் குரு, மிலிட்ரியில் மேஜராக இருந்தவர். அதே போல் தனசேகர் அவர்கள் இதெல்லாம் 2 பேருமே இங்கே வந்திருக்காங்க, கோயிலுக்கு வந்திருக்காங்க. மாடத்தி சாதுக்கள் பூஜைகள் பண்ணக்கூடியவங்க, அவங்களும் அவங்களுடைய திருக்குடும்பமும் என்ன சிங்கப்பூரில் பல ஆட்கள் இருக்காங்க. அமிர்தா என்ற அம்மா இருக்காங்க. எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து அருள் செல்வம் பொருள் செல்வம். பொருள் இல்லாததுக்கு உலகம் இல்லை என்ன போல, பொருளும் வேணும். அவங்க பல்லாண்டு வாழ அருள் புரிய வேண்டும். அதே போல் தூத்துக்குடியை சேர்ந்த எம்எம்பி ராமச்சந்திரன் அவர்கள், தொழிலதிபர் பாலசுப்ரமணியம் அவர்கள் பூரண சுகம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழவும், அவர்கள் செய்து வருகின்ற தொழில் ஸ்தாபனங்கள் மென்மேலும் வளர்ந்து பெருவாரியான லாபம் பற்றி சிறக்க அருள் புரிய வேண்டும். அதேபோல் இன்னும் ஒவ்வொருத்தரையாக செல்வகுமார் வாசிப்பார். பிரார்த்தனை தொழிலதிபர் தூத்துக்குடி தொழிலதிபர் பாலசுப்ரமணியம் எம்எம்பி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நோய் முற்றிலும் நீங்கி பல்லாண்டு வாழ பிரார்த்தனை செய்கின்றோம். பகரின் அரவிந்த் சாவித்ரி மற்றும் குழந்தைகள் யாவரும் பல்லாண்டு வாழ பிரார்த்தனை செய்கின்றோம். ராசிபுரம் சிவபிரகாசம் மகள் பிரியங்கா கோபிநாத். இந்த பிரியங்கா கோபிநாத் அவர்கள் இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சிவபிரகாசம் அவர் கூப்பிட்டார். என்னுடைய மகள் கருவுற்றிருக்கிறாள், அவளும் நல்ல சுகப்பிரசவங்கள் பண்ணணும், குழந்தை வரணும், மருமகனும் நல்லா இருக்கணும், தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை நம்ம இருக்கோம். அடுத்தாப்பில் சிங்கப்பூர் மேஜர் புரு குடும்பம், மேஜர் தனா குடும்பம், மாடத்தி குடும்பம், பழனியப்ப செட்டியார் குடும்பம், மலேசியா முனியம்மா குடும்பம், பரமேஸ்வரி குடும்பம், சேதுபதி குடும்பம், அண்ணாமலை செட்டியார் குடும்பம், அண்ணாமலை குடும்பம், ராஜலட்சுமி குடும்பம், அமெரிக்கா ரேவதி குடும்பம், காஞ்சனா குடும்பம், மகேஸ்வர் குடும்பம், கார்த்திக் குடும்பம், பழனியா பிள்ளை குடும்பம், பிரபு விஜயன் பாண்டிச்சேரி அவருடைய குடும்பம், லண்டன் ஆனந்த் அவருடைய குடும்பம், தேனி டாக்டர் உமா மகேஸ்வரி, குமரேசன் முத்துராமா, அஸ்வினி ஆகியோர் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அவர்கள் நோய் முற்றிலும் நீங்கி பல்லாண்டு வாழ பிரார்த்தனை செய்கின்றோம். மற்றும் உலக மக்கள் யாவரும், உலக மக்கள்லாம் எல்லாரும் வந்துடும். நேற்று மேஜர் புரு எழுதியிருக்கார், ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. சுவாமி எல்லாரும் ஒவ்வொரு பூஜைக்கும் இவ்வளோ வேணும், அது வேணும், இது வேணும்னு லிஸ்ட்டை போட்டுருவாங்க. நீங்கள் ஆனால் ஒன்றுமே கேட்கலை. இது வரையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவானுடைய அந்த பிரார்த்தனையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது இட் வில் டச் அவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது பகவான் செய்கிறார். இப்போது லாக்டவுன்னால் எவ்வளவு சிரமம் இருக்கும், சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. அதே போல் நிர்வாகங்களை பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருக்கும். பகவான் கொடுப்பார். அந்த நம்பிக்கை, ஃபெய்த், அப்சல்யூட் ஃபெய்த், அன்சைக்கபிள் ஃபெய்த். இப்போ அவர் சொன்னார், இதை இப்போ பார்த்தா எல்லோரும் அது வேணும் இது வேணும் அதெல்லாம் கேட்பாங்க, அந்த பூஜை இந்த பூஜைன்னு. நீங்கள் ஆனால் ஒரே இதில் பிரார்த்தனையிலே இருக்கிறீங்க. இது இட் வில் ரீச் த டிவைன் அப்படின்னு சொல்லி அவர், அதுதான் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு பகவானுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது அத்தாட்சி. அப்படி அத்தனை உலக மக்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவடியை வேண்டுகின்றோம். பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, 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 பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு.